அன்பிற்குரியவர்களே, நன்றி கூறியவர்களாக இருப்போம், நன்றியற்ற மனிதர்களாய் இருக்க வேண்டாம். ஒரு நாள் நான் பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் என்னிடம் வந்து வேதனையோடு ஒரு காரியத்தை சொன்னார். ஃபாதர், மனிதர்கள் பெரும்பாலும் சுயநலவாதிகள், நன்றி கெட்டவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், என் உறவுக்காரன் ஒருவன் யாரிடமோ கடன் வாங்கி கட்டாமல் விட்டுவிட்டான். கடன் கொடுத்தவன் வீட்டிற்கு வந்து இன்று மாலைக்குள் நீ என் கடனை அடைக்கவில்லை என்று சொன்னால் உன் வீட்டு ஜாமான்களையெல்லாம் வெளியே போட்டு விடுவேன், உன் வீட்டை பூட்டி நான் சாவி எடுத்துக்கொண்டு சென்று விடுவேன், உனக்கு இன்றை மாலைக்குள் தான் நேரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மிரட்டி விட்டு போயிருக்கிறான். இவன் என்னிடம் வந்து கேட்டான், என்னிடம் அப்போது கையில் பணமில்லை, எப்படியாவது யாரிடமாவது வாங்கி கொடுங்கள் என்று காலை பிடித்து அழுதான். அன்றைய தினம் பல முறை என் வீட்டுக்கு வந்து வந்து நின்றான். மனம் கேட்காமல் எனக்கு தெரிந்தவரிடம் சொல்லி கடன் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொண்டு போனவன்தான். அதன் பிறகு ஆளையே பார்க்க முடியவில்லை. என்னவென்று சொல்வது ஃபாதர் என்றார். இதுபோன்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஐயன் வள்ளுவன் கூறுகின்றான், என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்பான். இதன் அர்த்தம் என்ன? எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாம், ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு தப்பி பிழைக்க வழியில்லை என்கிறார். இந்த உலகில் வாழுகின்ற பலர் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதாவது நன்றி இல்லாதவர்களாக. நன்றி இல்லாதவன் என்ற சொல்லை கேட்க அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் நன்றி மறந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த செயலை நாம் கண்டிப்பது போல, நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவது போல, இயேசுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு நன்றி மறந்து வாழ்ந்தவர்களை, அதாவது அவரிடம் உதவிகள் பெற்று சுகம் பெற்று பெற்ற பிறகும் கூட நன்றி என்று சொல்ல மறந்தவர்களை பார்த்து ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். இயேசுவின் காலத்தில் தொழு நோய் என்பது மிகவும் மோசமான ஒரு நோய். இந்த நோய் வந்தவுடன் வீட்டில் உள்ளவர்களே அந்த நோய் வந்தவர்களை வீட்டிற்கு வெளியே விரட்டி விடுவார்கள். அவர்கள் ஊருக்கு வெளியே வாழ வேண்டும், உணவுக்கு கையேந்த வேண்டும். அப்படி உணவு வாங்க வருகின்ற பொழுது தீட்டு தீட்டு என்று மணி அடித்து கொண்டு கத்திக்கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு மனம் வேதனையான ஒரு சம்பவமாக அது இருக்கும். நமக்கு நினைத்து பார்க்கவே மனம் வலிக்கிறதே. அவர்களுக்கு எப்படி ஒரு வேதனை இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். குடும்பத்தில் நடக்கின்ற நல்லது கெட்டதற்கு அவர்களால் கலந்து கொள்ள முடியாது. நோய் வந்தவுடன் எந்த வேறுபாடும் பார்க்காமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். முதலில் நன்றாக இருந்த பொழுது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நான் யூதன் நீ சமாரியன், நான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் நீ தேர்ந்து கொள்ளப்படாதவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வாதம் இல்லாதவன் என்று சொல்லி நாம் பிரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த நோய் வந்தவுடன் எல்லோரோடும் ஒரே இடத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் இந்த பேச்சுக்களெல்லாம் பேசுவது கிடையாது. காரணம், இந்த நோய் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைத்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு கலிலேயாவிற்கும் சமாரியாவிற்கும் இடையிலே வருகின்ற போது 10 தொழுநோய் பிடித்தவர்கள் இயேசுவின் அருகில் வரக்கூட முடியாமல் தூரத்தில் இருந்தவாறே இயேசுவை நோக்கி கதறுகின்றார்கள். ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க கத்தி வேண்டினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவும் அவர்களின் நிலை உணர்ந்து இரக்கம் கொண்டு நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பீங்கள் என்று கூறி அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் நம்பிக்கையோடு செல்கின்றார்கள். இங்கே இந்த 10 பேரும் இயேசுவின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்ததை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் நற்செய்தியாளர். இயேசுவின் வார்த்தையில் அவர்களுக்கு அவநம்பிக்கை இல்லை,
அவர்கள் மீது இயேசுவின் மீது அவர்களுக்கு அதீத நம்பிக்கை இருந்ததன் விளைவாகத்தான் அந்த 10 பேரும் ஒருமித்த குரலில் நம்பிக்கையோடு வேண்டினார்கள். எனவேதான் இயேசு சொன்ன உடனே அவர்கள் சொன்ன செயலை செய்வதற்காக செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லும் போதே 10 பேரும் குணமடைகின்றார்கள். அதாவது அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு சுகம் கொடுத்தது. சுகம் பெற்றதும் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து செல்லுகிறார்களே ஒழிய திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்த அவர்களுக்கு மனமில்லை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் இயேசுவிடம் திரும்பி வருகிறார். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் காலில் விழுந்து நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு சமாரியர் புறவினத்தார். இயேசு அப்போது அவரை பார்த்து கேட்கிறார், ஏனப்பா, நீங்கள் 10 பேரும் சுகமடையவில்லையா? கடவுளுக்கு நன்றி கூற இந்த சமாரியின் ஒருவனைத் தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்று அருகில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். யூதர்கள் நினைப்பார்களாம், நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கு சுகம் கொடுப்பது, எங்கள் தேவைகளை தீர்த்து வைப்பது என்பது எங்கள் கடவுளுடைய கடமை, இதற்கு நாங்களே நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்களாம். இப்படித்தான் நம்மில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது அவர்கள் எங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்று இருமாப்போடு பதில் சொல்லுகின்ற மக்களும் நம் மத்தியிலே உண்டு. அதனைத்தான் இயேசு கண்டிக்கின்றார். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் எத்தனையோ பெயரிடம் உதவிகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமே, பெற்றவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றோமா? கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், நண்பர்கள் நண்பர்களுக்காக இருக்கலாம், உறவுகளுக்காக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்காக இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டாராக இருக்கலாம். நாம் சிறு உதவி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு முகமலர்ச்சியோடு நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றோமா? நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றி உள்ள மக்களாய் நாம் இருக்க வேண்டும், நன்றியற்ற மக்களாய் நாம் வாழக்கூடாது என்று கேட்கின்றார். நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டு வாழுகின்ற பிள்ளைகளாக இருந்தோம் இருப்போம் என்று சொன்னால் நாமும் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இந்த நன்றிகளை வாழ்ந்து காட்டுவோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். மே காட் பிளெஸ் யூ.